ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் முத்துமதன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாங் நியர் அட்சாப்ஷன் ஐசோதெர்ம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்போ அட்சாப்ஷன் ஐசோதெர்ம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். அப்போது இதே மாதிரி உள்ள வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்சாப்ஷன்னா என்ன அப்படி ஐசோதெர்ம்னா என்னன்னு சொல்லி ஓரளவுக்கு கிளியராக புரியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது நல்லாவே புரியும். இல்லைனா அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கோங்க. இல்லைனா அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ லாங் நியர் அட்சாப்ஷன் ஐசோதெர்ம். அப்போ அட்சாப்ஷனை பற்றி வர்ற ஐசோதெர்ம் லாங் நியர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போ அந்த டெஃபினேஷன் என்ன அவர் கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு நார்மலாக தெரியும் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரையும் அட்சாப்ஷனையும் பற்றி சொல்கிறதுல அவங்க ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு டெஃபினேஷனை பற்றி தான் சொல்கிறாங்க எல்லாருமே. அப்போ அந்த டெஃபினேஷனை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேவா? அப்போ எக்ஸ் பை எம்சி குவாலிட்டி ஏபி பை ஒன் பை பிபிங்கிறது தான் அவர் கொடுத்த அந்த ஈக்குவேஷன். ஓகேவா? லாங் நியர் கொடுத்த அட்சாப்ஷன் ஐசோதெர்ம் இதுதான். அப்போ இந்த எக்ஸ் பை எம்ங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். எக்ஸுங்கிறது என்னது, எவ்வளோ அந்த சர்ஃபேஸ் இருக்கு, அந்த அதாவது எம்ங்கிறது எவ்வளோ சர்ஃபேஸ் இருக்கு, எக்ஸுங்கிறது எவ்வளோ அந்த அட்சாப்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த ரேஷியோ சொல்லியிருக்கோம். ஓகேவா? இந்த பிங்கிறது ப்ரெஷர். அப்போ கிராஃப் வந்து நம்ம இந்த மாதிரி பிளாட் பண்ணியிருப்போம். இதை வச்சுதான் இவரும் இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காரு. ஓகேவா? அப்போ இந்த ஈக்குவேஷனை செக் பண்ணுறதுக்கு அவர் கொடுத்த அசியூம்ஷனை நம்ம பார்த்து தான் வைக்கணும். ஓகேவா? அப்போ இந்த டெரிவேஷன் அவர் எப்படி டெரிவ் பண்ணாது அப்படிங்கிறது தான் ஒரு அசியூம்ஷன் வச்சு தான் அவர் டெரிவ் பண்ணாரு. அசியூம்ஷன்னாலே என்னது, அவர் கொடுத்த அந்த ஒரு தியரி மாதிரி தான். ஓகேவா? அப்போ அந்த அசியூம்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். அப்போ ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு அட்சார்பு பெண்டு, அட்சார் பெண்டில் தான் என்ன ஆகும், அட்சாப்ஷன் நடக்கும். ஓகேவா? அப்போ அந்த அட்சார் பெண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாலிகுள் மட்டும்தான் ஒரு சைட்ல உட்கார முடியும் அப்படிங்கிறத அவர் சொன்னார். ஓகேவா? இன்னொரு மாலிகுள் அது பக்கத்தில் வந்து உட்காராது அது அந்த சைட்டுக்குள்ளேயே. அப்போ அந்த இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இதுதான் இருக்கும், ஒரு போரஸ் மாதிரி இருக்காது, அப்போ ஒரு லேயர் மாதிரி இருக்கும், அதுல வந்து இந்த இது உட்காந்துச்சுன்னா அதுக்கு மேல வேற எதுவும் உட்காராது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொன்னாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் அசம்ஷன். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன் அலோ அண்ட் அதர் நாட் அலோ. ஓகேவா? இதுவும் சேம் அஸ் அதே தான். ஒன் அலோ பண்ணிட்டு அப்படின்னா இன்னொரு மாலிகுலும் வந்து என்ன பண்ணாருன்னா அதே இடத்துல அலோ பண்ணாது, ஏன்னா அங்க அக்சர்வ் ஆயிரும். அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூனிமாலிகுலார் இன் திக்னஸ். யூனிமாலிகுலார்னா என்னது, ஒரே ஒரு மாலிகுல்ஸ் மட்டும் தான் இருக்கும், அப்போ அந்த லேயர் வந்து ஒரு திக்னஸ் தான் இருக்கும். ஓகேவா? அதான் யூனி. இல்லைன்னா பையனா என்னது, ரெண்டு இருக்குதான் அந்த மாதிரி. அப்ப யூனிமாலிகுலார் திக்னஸ் பத்தி தான் அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நோ இன்டராக்ஷன் பிட்வீன் அந்த அட்சார் வெண்டு, சரி, நோ இன்டராக்ஷன் பிட்வீன் த அட்சார் வெயிட். அப்போ அந்த அட்சார் வெயிட் உட்கார்றதுக்கு முன்னாடி அதுல வந்து ஒரு இன்டராக்ஷன் இருக்காது, அப்படி இன்டராக்ஷன் இல்லாம இருக்கிறதுனாலதான் அது வந்து அட்சார்ப் ஆகுது அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீட் ஆஃப் அட்சாப்ஷன் வந்து சேமா இருக்கும் அப்படி சொல்லி கொடுத்துருக்காரு எல்லா சைட்டுக்கும். அப்போ ஹீட் ஆஃப் அட்சாப்ஷன்னா என்னது, ஒரு அட்சாப்ஷன் நடக்கணும் அப்படின்னா ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆன பிறகு அந்த இடத்துல வந்து அந்த அட்சார் வெயிட் வந்து உள்ள அப்படி சிட் ஆகும். ஓகேவா? அந்த சைட்ல அப்போ அங்க வந்து ஹீட் ஆஃப் அட்சாப்ஷன் வந்து எல்லா இடத்துக்கும் எப்படிதான் இருக்குமோ சேமா இருக்கும், இந்த சைட்டுக்கும் சேமா தான் இருக்கும், இந்த சைட்டுக்கும் சேமா தான் இருக்கும், அப்புறம் எல்லா இடத்துக்கும் சேமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அசம்ஷன் கொடுத்தாரு. அப்புறம் லாஸ்டா என்ன கொடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அட்சாப்ஷன் நடக்கிறதும் டிசாப்ஷன் நடக்கிறதும் ஈக்குலிபிரியம்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அசம்ஷன் கொடுத்தாரு. அப்ப இதை வச்சுதான் எப்படி சொன்னாருன்னா, இந்த டெஃபினேஷனையே அவரு சொன்னாரு. ஓகேவா? அப்போ இதை வச்சு நம்ம எப்படி டிரைவ் பண்ணி இந்த ஈக்குவேஷனை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதை நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி கன்சிடர் பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ இப்படி ஒரு அட்சார் வெண்ட் இருக்கு அப்படின்னா அதுல வந்து 1 cm² ஒரு சர்ஃபேஸை எடுக்க போறோம். ஓகேவா? அப்போ 1 cm² சர்ஃபேஸ்ல எவ்வளவு அட்சாப்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு தீட்டா பர்சன்டேஜ் வந்து அட்சாப்ஷன் நடந்திருக்கு, அதாவது ஒரு ஃபிராக்ஷன்ல தான் அட்சாப்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அப்போ அட்சாப்ஷன் நடக்காததுன்னு பாத்தீங்கன்னா 1 - தீட்டான்னு போட்டுடலாமா? இது நமக்கு நார்மலா தெரிஞ்சது. அப்போ அதுக்கு வந்து நம்ம ரேட் எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேட் வந்து ஃபர்ஸ்ட் எல்எச்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரெஷரை பொறுத்து தான் இருக்கும். இப்போ அட்சாப்ஷன் நடக்கணும்னா ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனாதான் அட்சாப்ஷனே நடக்கும் நமக்கு தெரியுமா? ஏன்னா கேஸ் வந்து ப்ரெஷரை கொடுத்தாதான் என்ன ஆகும், அந்த மாதிரி கம்பைன் ஆகும், இல்லைன்னா அது வந்து எக்ஸ்பெண்ட் ஆயிரும். அப்போ ஒரு அட்சாப்ஷன் நடக்கிறதுக்கு ரேட் எப்படி இருக்கும்னா ப்ரெஷரை பொறுத்து இருக்கும். அப்புறம் என்னன்னா, அட்சாப்ஷன் எவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 - தீட்டா அப்படின்னு சொல்லி போட தெரிஞ்சிருக்கும் நமக்கு நார்மலா. இதை வந்து நம்ம R1 வச்சுக்கலாம். ஏன்னா இன்னொன்னு என்னது, டிசாப்ஷன் நடந்ததுக்கு பார்க்கணும், அதை வந்து நம்ம R2 வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ R1 என்னது, அட்சாப்ஷன் நடந்தது, R2 டிசாப்ஷன் நடந்தது. அப்போ ஒரு இது அட்சாப் ஆகணும் தான் நமக்கு ப்ரெஷர் தேவை, டிசார்ப் ஆகிறதுக்கு ப்ரெஷர் தேவையில்லை. அப்போ ப்ரெஷர் இருந்ததுன்னா என்ன ஆயிரும், அந்த கேஸ் வந்து அட்சாப் ஆயிரும், ப்ரெஷர் இல்லைன்னா அட்சாப் ஆகாதா? அப்போ டிசார்ப் ஆகிறது தான் R2. அப்போ ப்ரெஷருங்கிறது தேவையில்லை. அப்போ இது தீட்டாக்கு நமக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஆனா இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தான் சொல்ல முடியும். அப்போ இது வந்து ஈக்குவல் டு போடணும் அப்படின்னா இங்க வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் ஆகணும்,
அந்த கேன்சல் தான் என்னது கே ஒன் ஓகேவா கே ஒன் ஒன் மைனஸ் தீட்டா இங்கே வந்து என்ன சொல்லிக்கலாம் ஆர் டூ சீக்வல் டு கே டூ இன்ட்டு தீட்டா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சொல்லிக்கலாம். அப்போ இந்த ரெண்டையும் நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா அட்சாப்ஷன் அந்த டிசாப்ஷன் ரெண்டுமே ஈக்குலிபிரியம்ல இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காரா. அப்போ அட் ஈக்குலிபிரியம்ல இருக்குச்சுல அதை வந்து நம்ம ஆர் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஆர் டூ அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம் ஓகேவா. அப்ப ஆர் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஆர் டூனா நம்ம இதை எப்படி எழுதிக்கலாமா கே ஒன் இன்ட்டு டி இன்ட்டு ஒன் மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு கே டூ தீட்டா. அப்போ இதுல இருந்து எது சேமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தீட்டாங்கிறது சேமா இருக்கு கே ஒன் கே டூங்கிறது மாறிட்டே இருக்கு ப்ரெஷருங்கிறது இந்த கே ஒன் கூட மட்டும்தான் இருக்கு. அப்ப தீட்டாங்கிறது நம்ம ஒரு சைடு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னா இப்போ இந்த தீட்டாங்கிறது எந்த சைடு கொண்டு வரும் ஒன் மைனஸ் தீட்டா டிவைடட் பை தீட்டா அப்படின்னு சொல்லி வந்துருமா. அப்போ இங்க கே டூ ஆல்ரெடி இருக்கும் அப்ப கே டூ டிவைடட் பை கே ஒன் பிளஸ் பின்னு சொல்லி சொல்லிடலாமா. அப்போ இதுக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒன் பை தீட்டா மைனஸ் தீட்டா பை தீட்டா இஸ் ஈக்குவல் டு கே டூ மைனஸ் அதாவது கே டூ டிவைடட் பை கே ஒன் பின்னு சொல்லி சொல்லிடலாம். இப்போ ஒன் பை தீட்டாங்கிறது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே வச்சுக்கலாம் தீட்டா பை தீட்டாவை ஒன்னு சொல்லிக்கலாமா. அப்போ ஒன் மைனஸ் ஒன் பை தீட்டா மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு கே டூ டிவைடட் பை கே ஒன் பின்னு சொல்லிக்கலாம். இப்போ இந்த மைனஸ் ஒன் எங்கிட்டு கொண்டு போனோம்னா பிளஸ் ஒன் ஆயிரும். அப்போ ஒன் பை தீட்டா இஸ் ஈக்குவல் டு கே டூ டிவைடட் பை கே ஒன் பி பிளஸ் ஒன். அப்போ இது வந்து நம்ம எல்சிஎம் எடுத்துடலாமா. அப்போ கே ஒன் பி மேலே வந்து கே டூ பிளஸ் கே ஒன் பி இது வந்து நார்மலாக எல்சிஎம் எடுக்கிறது தான் ஓகேவா. இங்கே வந்து ஒன் பை தீட்டா ஆல்ரெடி இருக்கு அப்போ நமக்கு வந்து தீட்டா தான் தேவை. அப்போ அப்படியே ரெசிப்ரோக்கலில் போட்டுடலாமா. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு கே ஒன் பி பை கே டூ பிளஸ் கே ஒன் பி. இப்போ இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா கே ஒன் பி பின்னே சேமா இருக்கா. அப்போ இதை நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா இங்கே மட்டும் தான் வேற இருக்கு. அப்போ கே டூவால் டிவைட் பண்ணிட்டோம்னா என்ன வந்துடும் எல்லாமே இது ஒன்று வந்துடும் மித்த எல்லாமே கே டூவால் டிவைட் ஆகிடும் ஓகேவா. அப்போ டோட்டலாக என்ன பண்ண போகிறோம் இந்த ரியாக்ஷன் ஏன்னா கே டூவால் டிவைடட் பண்ண போகிறோம். அப்போ கே ஒன் டிவைடட் பை கே டூ இந்த பி அடுத்து கே டூ டிவைடட் பை கே டூ பிளஸ் கே ஒன் பை கே டூ இன்ட்டு பி. அப்போ இந்த இது மட்டும் என்ன ஆயிரும் ஒன்று ஆயிரும். அப்போ இதுக்கு என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே ஒன் கே டூ பி பிளஸ் அதாவது டிவைடட் பை ஒன் பிளஸ் கே ஒன் டிவைடட் பை கே டூ இன்ட்டு பி. அப்போ கே ஒன் டிவைடட் பை கே டூன் இருக்கா. அப்போ கே ஒன் டிவைடட் பை கே டூவை இன்னொரு கான்ஸ்டன்டாக நம்ம எடுத்துக்கலாமா ஏன்னு சொல்லி எடுத்துக்கிறோம் ஓகேவா. அப்போ ஏன்னு சொல்லி எடுத்துக்கல. இப்போ கே ஒன் டிவைடட் பை கே டூக்கு ஏ பிளஸ் அதாவது ஏ இன்ட்டு பி டிவைடட் பை ஒன் பிளஸ் ஏபின்னு சொல்லி சொல்லிக்கலாமா. அப்போ இது வந்து நமக்கு ஒரு தீட்டாக ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு ஓகேவா. இப்போ நார்மலாகவே நமக்கு அட்சாப்ஷன்னாலே நமக்கு தெரிஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பை எம் இஸ் ஈக்குவல் டு தீட்டான்னு சொல்லி சொல்லிக்கலாம். ஏன்னா அட்சாப்ஷன் நடக்கிறது தானே தீட்டான்னு சொல்லி சொல்லுவோம். அட்சாப்ஷன் நடக்கிறது அட்சாப்ஷன் நடக்கிறது எக்ஸ் பை எம் ஈக்குவல் டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தான் தீட்டான்னு சொல்லி சொல்லிக்கலாம். அப்போ எக்ஸ் பை எம் இஸ் ஈக்குவல் டு போடுறதுல ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் ஆகுமா. அப்போ அந்த கான்ஸ்டன்ட் வச்சு பக்கத்தில் என்ன வந்துடும் அப்படின்னா இந்த தீட்டாவையும் தீட்டாவையும் இந்த தீட்டாவையும் நம்ம கம்பைன் பண்ணலாமா. அப்போ இது தீட்டாவை மட்டும் நம்ம இங்கே வச்சுக்கிட்டோம்னா எக்ஸ் பை எம் இன்ட்டு கேன்னு சொல்லி போட்டுக்கலாமா. அப்போ எக்ஸ் பை எம் இன்ட்டு கேவை இது கூட நம்ம என்ன பண்ணணும்னா ஈக்குவேட் பண்ணும். அப்போ ஏபி டிவைடட் பை ஒன் பிளஸ் ஏபி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை எம் இன்ட்டு கேன்னு சொல்லி வந்துருமா. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸ் பை எம்ங்கிறது நமக்கு நார்மலா தெரியும் அதை வச்சுதான் நம்ம எல்லாமே சொல்லுவோம். அப்போ இந்த கேஎம் மட்டும் இங்கிட்டு கொண்டு போயிடலாமா. அப்போ எக்ஸ் பை எம் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஏபி டிவைடட் பை ஒன் பிளஸ் ஏபின்னு சொல்லிக்கலாம். அப்போ கேஏங்கிறதே ரெண்டுமே கான்ஸ்டன்டா இருக்கா. அப்போ இந்த மொத்தத்தையும் நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா பின்னு சொல்லி சொல்லிக்கலாம் ஓகேவா. அப்போ எக்ஸ் பை எம் ஈக்குவல் டு பிபி பை ஒன் பிளஸ் ஏபி. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனுக்கு ஈக்குவலா வந்திருக்காது ஏன்னா நம்ம வந்து ஒன் பை அதாவது கே ஒன் பை கே டூங்கிறது ஏன்னு எடுத்திருக்கோம். இதை நம்ம பின்னு எடுத்திருந்தோம் அப்படின்னா என்ன ஆயிருக்கும்னா பாத்துக்கோங்க இங்க வந்து பிபி பிபின்னு வந்திருக்கும் அதுக்கடுத்து இங்கே என்ன ஆயிருக்கும் பின்னு வந்திருக்கும். அப்போ இதை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா. அப்போ இந்த இடத்துல ஏன்னு வந்துடும். அப்போ இங்கே ஈக்குவல் பண்ணிட்டோமா. அப்போ இந்த ஈக்குவேஷனுங்கிறது இப்படிதான் டிரைவ் ஆயிருக்கு இங்கே நம்ம எடுக்கிறத பொறுத்து தான் மாறுது ஓகேவா. அப்போ இது வந்து ஈக்குவேஷன் சொல்லி தெரிஞ்சிச்சு. அப்போ இதுக்கு வேலிடிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்ப்போம். இப்போ வேலிடிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன அர்த்தம். இப்போ இது எப்படி வேலிடா இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்கு நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா இதை நம்ம எது கூடயாவது கம்பைன் பண்ணலாம் ஓகேவா. அப்போ கம்பைன் பண்ணச்சுல என்ன சொல்லிக்கலாம்னா இது வந்து y = mx + c அந்த ஃபார்மட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம்.
அது எப்படின்னு சொல்லி பாத்திரலாம். இப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம், ரெசிப்ரோக்கலா இல்லைங்களா, m by x is equal to 1 plus bp by ap அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம். இது இந்த மாதிரி சொல்லிக்கலாம், இப்படி சொல்லிக்கலாம், ஓகேவா. அப்போ இதை பாருங்க, இதுவும் இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம சொல்லிக்கலாம். பாருங்க, m by xங்கிறது என்ன சொல்லிக்கலாம்னா yன்னு சொல்லிக்கலாம். அப்புறம் 1 by apங்கிறது, இந்த pங்கிறது என்னது, x. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா bp by ap. அப்போ இந்த பியும் பியும் கட் ஆயிரும். ஏ இந்த பி பிளஸ் ஏங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ இந்த சின்னு சொல்லிக்கலாமா. அப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் சொல்லி சொல்லிக்கலாமா. ஒய் சிக்கல் டு எம்எக்ஸ் பிளஸ் சிங்கிறது ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனுங்கிறது நமக்கு நார்மலாகவே தெரியும். அப்போ அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நம்ம கம்பேர் பண்ணச்சுலாம், அதோட வேலிடிட்டியை நம்ம செக் பண்ண முடியும், ஓகேவா. அப்போ அந்த வேலிடிட்டியை செக் பண்ணுறதுக்கு அந்த இன்டர்பிரிட்டேஷன் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அது எப்படிலாம் அங்கே ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸ் பை எம்ங்கிறத நம்ம இந்த 1 பை ஏபிக்கு ஈக்குவேட் பண்ணலாம், இல்லைன்னா bp by apக்கும் ஈக்குவேட் பண்ணலாம், ஓகேவா. அப்போ m by xங்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ண போறோம் அப்படின்னா 1 by apக்கு பண்ண போறோம், ஓகேவா. அப்போ 1 by apக்கு ஏன் பண்றோம், இதுக்கு பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோ ப்ரெஷரா இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. லோ ப்ரெஷரா இருக்குச்சுல நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா, bp வந்து 1-ஓட எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம். அப்போ 1-ஓட ரொம்ப கம்மியா இருக்குன்னா அது வந்து வேல்யூ வந்து ரொம்ப ஜீரோன்னு கூட சொல்லிக்கலாமா. அப்போ இது வந்து ஜீரோ ஆயிருது இந்த டைம். அப்போ இது மட்டும் வருமா? அப்போ இது மட்டும் வரச்சுல என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா, இதை நம்ம திரும்ப ரெசிப்ரோக்கலா போட்டோம்னா x by m is equal to apன்னு சொல்லி வந்துடும், ஓகேவா. அப்போ எக்ஸ் பை எம்ங்கிறது பிக்கு வந்து எப்படி இருக்குன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கு. இது ஆக்சுவலா நம்ம இந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஆனா என்ன, இது வந்து இதே இது ஹையர் கான்ஸ்டன்ட், அதாவது ஹை ப்ரெஷருக்கு போகச்சுல, ஹை ப்ரெஷருக்கு போகச்சுல இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1-ஓட என்ன ஆயிரும் அப்படின்னா அதிகமாயிரும். அப்போ அதிகமாகச்சுல என்ன பண்ண முடியாதுன்னா, இதை நம்ம எடுக்க முடியாது. எக்ஸ் பை எம் சீக்வல்ட்டு நம்ம இந்த இதை அப்படியே எடுத்துக்கலாம். அப்போ ஏபி பை பிபின்னு எடுத்துக்கலாமா? அப்போ பிபி கட் ஆயிரும். ஏ பிளஸ் ஏ பை பின்னு சொல்லி சொல்லிடலாமா? அப்போ எக்ஸ் பை எம் சீக்வல்ட்டு ஒரு கான்ஸ்டன்ட்னு சொல்லி நம்ம கிடைச்சிடும். அப்போ கான்ஸ்டன்ட்னா என்னது, இந்த மாதிரி ஒரு ஹை ப்ரெஷருக்கு போகச்சுல அட்சாப்ஷன்ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் ஆயிருது. அப்ப இந்த கான்ஸ்டன்ட் ஆகுச்சுல நம்ம வந்து ஹை ப்ரெஷர்ல அட்சாப்ஷன் வந்து என்ன ஆகாது, இன்க்ரீஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி வந்துருதா? அப்போ லோ ப்ரெஷர்ல மட்டும்தான் இதையும் பார்க்க முடியும், ஹை ப்ரெஷர்ல வந்து அது கான்ஸ்டன்ட் ஆயிடுது, ஓகேவா. அப்போ இதுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குமா, அந்த லிமிடேஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தலாம். அப்போ ஃபர்ஸ்ட் இது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த இன்டராக்ஷன். அப்போ அசியூம் செல்ல அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த மாலிகுல்ஸ் குள்ள இன்டராக்ஷன், ஓகேவா, அந்த அட்சார்ப் ஆகிற மாலிகுல்ஸ் குள்ள இன்டராக்ஷன் இருக்காதுன்னு சொல்லியிருப்பாரு. அப்படின்னு இல்லாம இருக்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அந்த அட்சாப்ஷன் வந்து ப்ரெஷருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அப்போ அது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோ ப்ரெஷர்ல மட்டும்தான் அப்படி இருக்கு. அப்போ ஹை ப்ரெஷருக்கு அவரால் சொல்ல முடியல. அப்போ அந்த இன்டராக்ஷன்ங்கிறது இங்க ஃபெயில் ஆயிட்டு, ஓகேவா. அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 3 லேயருக்கு மட்டும்தான் அவர் சொல்லியிருக்காரு, அதுக்கு அடுத்தடுத்த லேயருக்கு சொல்லல. 3 லேயர்ல எனக்கு மேல உள்ள அந்த 1 லேயருக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காரு, அதுக்கு அடுத்து உள்ள லேயருக்குலாம் அட்சாப்ஷன் நடக்குமாங்கிறது சொல்லல. அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை நம்ம எதுக்குலாம் யூஸ் பண்ண அப்படின்னா, ஸ்மூத்து அப்புறம் நான் போரஸ். ஸ்மூத்னா என்னது, அங்க ஒரு தொலை எதுவுமே இல்லாம அப்படி ஸ்லாண்டிங்கா இருக்கிற மாதிரி ஒரு சர்ஃபேஸ்க்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். அப்புறம் நான் போரஸ்னாலும் அதுதான் என்னது, ஓட்டை எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு சர்ஃபேஸ்க்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். அப்ப இதுதான் என்னது இதோட லிமிடேஷன்ஸ், ஓகேவா. Thank you, friends.